கருதி அம்மாவுடைய அரசு குடி மராமத்து என்ற திட்டத்தை இன்றைக்கு தமிழகத்திலே துவங்கி வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் பருவமழை சரியாக பெய்யவில்லை. இந்த ஆண்டு கடந்த 3-4 ஆண்டுகாலமாக பருவமழை சரியாக பெய்யாத காரணத்தினாலே ஒரு வறட்சியான பகுதியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக இப்படி வறட்சியான பகுதியில் இருக்கின்ற நீர்நிலைகளை உயர்த்த வேண்டுவதற்காக இன்றைக்கு ஏரிகள், குளங்கள், குட்டைகள், ஊரணிகள் எல்லாம் இன்றைக்கு செப்பனிட்டு சீர் செய்து குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முழுக்க முழுக்க வேளாண் பெருமக்களுடைய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஒன்று, ஏரி ஆழமாகின்றது. ஆகவே அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாயிய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுகிறது. இரு வழிகளில் நன்மை ஏற்படுகின்றது. பருவகாலங்களில் பெய்கின்ற மழை நீர், இப்படிப்பட்ட கோடை காலத்திலே அந்த நீர் அந்த ஏரிகளை தேங்கி நிற்கின்ற பொழுது நிலத்தடி நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கிறது, விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைக்கிறது. ஆக இப்படிப்பட்ட உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்த ஒரே அரசு அம்மாவுடைய அரசு என்பதை மகிழ்ச்சியுடன் அந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே பல்வேறு திட்டங்களை நாங்கள் நடைமுறைத்தி காட்டிக்கொண்டிருக்கின்றோம். அதன் பொருட்டு இன்றைக்கு தடுப்பணைகள் கட்டப்படும் என்று நான் ஏற்கனவே தெரிவித்தேன். 3 ஆண்டு கால திட்டமாக இந்த திட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஆகவே படிப்படியாக தமிழகத்தில் இருக்கின்ற ஓடையின் குறுக்கே தடுப்பணை, நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து இன்றைக்கு 650 கோடி ரூபாயிலே தடுப்பணை பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போல காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கதவணை கட்டப்பட்டு அங்கே வீணாக கடலில் போய் சேர்க்கின்ற அந்த நீரை தடுத்து நிறுத்தி அங்கே இருக்கின்ற விவசாய குடிமக்களுக்கு தேவையான நீர் கொடுக்கின்றோம். பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்குவதற்கு எங்களுடைய அரசு இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்ற மகிழ்ச்சியான செய்தியை தருணத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். இன்றைக்கு நதியின் குறுக்கே தடுப்பணை, அதே போல ஓடையின் குறுக்கே தடுப்பணை. ஆகவே இன்றைக்கு தடுப்பணை கட்டுவதன் மூலமாக பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஆங்காங்கே தண்ணீர் தேக்கப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து கோடை காலத்திலே நமக்கு தேவையான நீர் கிடைக்கிறது. அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசும் எங்களுடைய அரசு என்பதை மகிழ்ச்சியுடன் நேரத்தில் தெரிவிக்கிறேன். இங்கே கூட நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும், இங்கே இருக்கின்ற சமூகநலத்துறை அமைச்சர் அவர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர், இங்கே இருக்கின்ற மக்கள் சட்ட உறுப்பினர், சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். ஆகவே எங்களுடைய பகுதியிலே இன்றைக்கு கோடைகால பகுதியிலே தண்ணீர் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே காவிரி ஆற்றிலே தண்ணீர் வறண்டு வருகிறது. அப்படி தண்ணீர் வறண்டு விடுகின்ற பொழுது அங்கே நீர் ஏற்றின் மூலமாக இந்த நாமக்கல் பகுதிக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். அதேவேளை பல்வேறு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு காவிரி ஆற்றிலிருந்து தான் தண்ணீர் எடுத்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அங்கே ஒரு தடுப்பு கதவணை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதே போல கரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அருவிச்சோகர் விஜயபாஸ்கர்களும் அந்த கோரிக்கை வைத்தார். ஆகவே 2 மாவட்டத்தின் அமைச்சர்களும் 2 மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களும் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றின்ற விதமாக அம்மாவுடைய அரசு கரூர் மாவட்டம் மற்றும் மண்மங்கலம் மற்றும் நஞ்சை புகழூர் கிராமத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை கட்டும் திட்டத்திற்கான விரிவான மதிப்பீடு பணிகள் நடைபெற்று வருகின்றன. விரைவில் அந்த பணிகள் துவங்கி தண்ணீர் தேக்கப்பட்டு இந்த நாமக்கல் பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நிலையான தண்ணீர் எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம். அதேபோல கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம், நெரூர் கிராமம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம், உருவத்தூர் கிராமம் அருகே காவிரி ஆற்றின் குறுக்கே 122.24 கிலோமீட்டரில் கதவணை கட்டும் திட்டத்திற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ள 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஆய்வுப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த ஆய்வுப் பணிகளும் நடைபெற்று முடிகின்ற பொழுது அங்கேயும் ஒரு தடுப்பு கதவணை கட்டப்படும். இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீர் கிடைக்க எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு தான் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. நான் அண்மையிலே 110 விதிகளை அறிவித்தேன். முதலமைச்சர்கள் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் 3.5 மாதத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பிறப்பித்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விரைவாக செயல்பட்டார்கள். அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் விரைவாக செயல்பட்டார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் விரைவாக செயல்பட்டார்கள். அதனுடைய விளைவாக தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் முதியோர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து பெரும்பாலான மாவட்டங்களில் 3 மாதத்தில் பல ஆண்டுகளமாக மனு செய்து காத்திருந்த அந்த முதியோர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. அது மட்டுமில்லாமல் இன்றைய பொதுமக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அரசு அலுவலுக்கு சென்று மனு கொடுத்து அந்த மனுவின் மூலமாக இன்றைக்கு அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து வந்தார்கள். அந்த நிலையை மாற்றி
இன்றைக்கு அரசு அதிகாரிகளே பொதுமக்களை நாடி சென்று மனுக்களை பெற்று தகுதியான மனுக்களுக்கு தீர்வு காணுகின்ற திட்டம்தான் முதலமைச்சருடைய சிறப்பு குறைதீர்க்கும் திட்டத்தினுடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திலே 24,047 மனுக்கள் பெறப்பட்டது. அந்த மனுக்களிலே தகுதியான மனுக்கள் பெரும்பாலும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டன. அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதியோர் ஓய்வூதிய திட்டம், அதில் மனு செய்தவர்களுக்கு 6,581 ஓய்வூதியர்களுக்கு இன்றைக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்காக ஆணை பிறப்பித்த அரசு அம்மாவுடைய அரசு. மூன்றே மாதத்தில் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற இன்றைக்கு முதியோர்களுக்கு அந்த விண்ணப்பங்கள் கொடுத்தவர்கள் பரிசீலனை செய்து 6,581 முதியோர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கி அந்த முதியோரை காப்பாற்றிய அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். விலையில்லா மடிக்கணியை கொடுக்கின்றோம், விலையில்லா சைக்கிள் கொடுக்கின்றோம், விலையில்லா புத்தகம் நோட்டு காலணி இப்படி ஏராளமாக கொடுத்து இன்றைக்கு கல்லு கற்போடைய எண்ணிக்கை இன்றைக்கு தமிழகத்திலே உயர்ந்திருக்கின்றது. இந்தியாவிலேயே இன்றைக்கு உயர்கல்வி படிக்கின்ற மாநிலத்தில் முதன் மாநிலமாக விளங்குவது தமிழ்நாடு தான் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளம்புகின்றேன். அதேபோல விவசாயிகளுக்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக 17,658 விவசாயிகளுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குகின்ற திட்டத்தையும் நம்முடைய அரசு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக இந்த மாவட்டத்தில் மட்டும் 64,316 பேர் மாதந்தோறும் 1,000 ரூபாய் வாங்கி பயன்பெறுகின்ற ஒரு நிலையை உருவாக்கிய அரசு எங்களுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த ஆட்சியில் என்ன திட்டம் நிறைவேற்றப்பட்டது என்று கேள்வி கேட்கின்றார்கள். இந்த மாவட்டத்தில் மட்டும் பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். பள்ளி விளையும் ஈரோடு மணிக்கின்ற பாலம் 26 கோடியிலே நிறைவேற்றுகின்றோம். அதே போல பள்ளி விளையும் எஸ்பிபி காலனி ரயில்வே மேம்பாலம் 44 கோடியில நிறைவேற்றப்பட்டது, பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல திருச்செங்கோடு நாமக்கல் இருவழிச்சாலை பிரமாணமான சாலை, அம்மா இருக்கும் போதே அம்மா அறிவிச்சாங்க 126 கோடியில் சாலை அகலப்படுத்தி விபத்தில்லாத சாலையாக உருவாக்கிய அரசு நம்முடைய அரசு. அதே மோகனூர் நாமக்கல் சாலை 80 கோடி ரூபாயில இன்னைக்கு சீர் செய்து அகலப்படுத்தியிருக்கின்றோம். அதே போல திருச்செங்கோடு பரமத்தி சாலை 146 கோடி ரூபாயில அகலப்படுத்தி அற்புதமான சாலையாக வடிவமைத்து கொடுத்திருக்கின்றோம். மல்லிக்கரை ராசிபுரம் சாலை மிக அற்புதமான சாலையாக 295 கோடி ரூபாயில அகலமான சாலையாக உருவாக்கி விபத்தில்லாத சாலையாக இன்றைக்கு உருவாக்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. ஏனென்று சொன்னால் இங்கே லாரிகள் அதிகமுள்ள பகுதி, போக்குவரத்து அதிகமுள்ள பகுதி, ஆகவே இந்த மாவட்டத்தில் போக்குவரத்து அதிகமுள்ள இந்த பகுதியை சீர் செய்ய வேண்டுவதற்காக இன்றைக்கு சாலைகள்லாம் விரிவாக்கப்பட்ட ஒரே அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடைப்பட்டுக்கிட்டேன். அதே போல திருச்செங்கோடி சுற்றுச்சாலை அமைப்பதற்கு நிலம் எடுக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல நாமக்கல் புறவழிச்சாலை அமைப்பதற்கும் நிலம் எடுக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவாக நிலம் எடுக்கும் பணி முடிந்தவுடன் அந்த புறவழிச்சாலை அமைக்கின்ற பணி தொடங்கும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதே போல மத்திய அரசிற்கு நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு நாமக்கல்லில் இருந்து திருச்சி செல்கின்ற சாலையை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். மத்திய அரசுடைய பரிசில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த சாலையை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கை எங்களுடைய அரசு தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் ஒரு கனவு திட்டமாக எங்களுடைய அரசு எடுத்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இதேதான் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதே இந்த திட்டத்தை நிறைவேற்றும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்த பிறகு அம்மா வழியில் இருக்கின்ற அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்றப்படும் உறுதியாக 100%. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும். அது அப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது நமக்கு தேவையான நீர் கோதாவரியிலிருந்து நமக்கு கிடைக்கும். ஆகவே தமிழகம் என்றைக்கும் தண்ணீர் பிரச்சனை இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும். இதன் மூலமாக இன்றைக்கு வறண்ட பகுதிக்கு தண்ணீரை எடுத்து சென்று அந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு செழிப்பான பகுதியாக உருவாக்கப்படும். ஆகவே இன்றைய தினம் திருமணி முத்தாறு இதேதான் புரட்சித்தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதே திட்டத்தை ஆரம்பிக்கப்படும் என்று சொன்னார்கள். இந்த நாமக்கல் மாவட்டம் அங்கே அருகில் இருக்கிற திருச்செங்கோடு மாவட்டம் சேலம் மாவட்டத்திற்கு ஒரு வரப்பிரசாதமான திட்டம். ஆகவே மேட்டூர் அணை நிரம்புகின்ற பொழுது உபரியாக வெளியேறுகின்ற அந்த நீரை இந்த திருமணி முத்தாறுகளில் திருப்பிவிடப்பட்டு இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கும் ஒரு செழிப்பான பகுதியாக உருவாக்குவதற்கு எங்களுடைய அரசு ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். முதற்கட்டமாக சரபங்க அங்கே நேற்றைய தினம் பூஜை போட்டோம். 100 ஏரிகள் வறண்ட 100 ஏரிகளை
அங்கே ஒரு நாலு சட்டமன்ற தொகுதி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமல் சட்டமன்ற தொகுதி, சங்கிரி சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற 9 ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கின்ற 100 வறண்ட ஏரிகள் தண்ணீர் நிரப்பப்படுவதற்காக நேற்றைய தினம் 565 கோடி ரூபாயில் இன்றைக்கு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அடிக்கல் நாட்டினேன். அதே போல நாமக்கல் பகுதியும் வறண்ட மாவட்டமாக இருக்கின்றது. இந்த பகுதிக்கும் தண்ணீரை கொண்டு வந்து ஒரு செழிப்பான பகுதியை நிச்சயமாக நாங்கள் உருவாக்குவோம். அதே போல புதிய அறிவிப்புகள், இன்றைக்கு பல்வேறு கோரிக்கை வைத்திருக்கின்றால் உங்களுடைய மாவட்ட அமைச்சர்கள் மரியாதைக்குரிய சகோதர் தங்கமணி அவர்களும், மரியாதைக்குரிய சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா அவர்களும், சட்டப்பேரவை உறுப்பினர்களும் பல்வேறு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல இங்கே இருக்கின்ற நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்திருக்கால் அதை நிறைவேற்றுகின்ற விதமாக மல்லசமுத்திரம் மற்றும் எழுச்சிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய பகுதிக்கு உட்பட்ட 712 குக்கிராமங்களைச் சேர்ந்த 2,00,000 மக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு புதிய கூட்டுக்குடி திட்டம் அமைக்க ஆய்வு மேற்கொள்ளப்படும். பள்ளிவளையம் காவிரி ஆற்றின் குறுக்கே 60 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களை இணைக்கும் தற்போதுள்ள பழைய பாலத்திற்கு மாற்றாக 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய மேம்பாலம் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும். குமராவளையம் பள்ளிவளையம் நகராட்சி மற்றும் பள்ளிவளையம் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த மக்களின் நலன் கருதி பள்ளிவளத்தினை தலையிடமாக கொண்டு புதிய காவல் உட்கோட்டம் அமைக்கப்படும். நாமக்கலில் புதிய ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக கட்டிடம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். நாமக்கல் நகராட்சி கொசவம்பட்டி ஏரியை தூய்மைப்படுத்தி பொழுதுபோக்கு வசதியில் ஏற்படுத்திட தரப்படும். அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். தேர்வுகளில் நகராட்சி உள்ள நாமக்கல் நகராட்சி சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். தற்போது மிகவும் பழைய கட்டிடத்தில் இயங்கி வரும் பரமத்தி மற்றும் எழுச்சிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டம் கட்டித்தரப்படும். அதே போல இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அருகில் மரபில் மற்றும் பள்ளியூர் பூங்கா உருவாக்கப்படும். திருச்செங்கோடு குமாரவளையம் சாலையில் காவிரி RS மற்றும் ஆனங்கூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில்வே உயர்மட்ட பாலம் கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நான் வருகின்ற பொழுது நம்முடைய சமூகத்துறை அமைச்சர் ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அந்த வகையிலும் குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது. இந்த ஆண்டு போதிய மழையில்லா காரணத்தினாலே கடுமையான குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. அங்கேயும் குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அதுவும் அரசனுடைய பரிசீலனை இருக்கின்றது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே அம்மாவுடைய அரசு முத்திரை பதித்து 3 ஆண்டு முதலிடம் அதற்கு சான்று என்று பல விருதுகளை குவித்து வருகின்ற அரசு அம்மாவுடைய அரசு. இதை கூறுகின்ற பொழுது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு கிளிக்கு 2 கிளிப்பிள்ளைகள் இருந்தன. தாய்க்கிளி இறை தேட வெளியில் சென்றபோது அங்கு வந்த வேடன் ஒருவன் அந்த 2 கிளிப்பிள்ளைகளை கூடையில் எடுத்து சென்று விட்டான். வழியில் 2 கிளிப்பிள்ளைகளும் வெவ்வேறு இடங்களில் கூடையிலிருந்து நழுவி கீழே விழுந்து விட்டன. அதை அவன் கவனிக்கவில்லை. அந்த பக்கம் வந்த ஒரு நல்லவன் கீழே விழுந்த ஒரு கிளிப்பிள்ளையை எடுத்து சென்று வளர்த்து வந்தான். மற்றொரு கிளிப்பிள்ளையை கெட்ட குணமுடைய ஒருவன் எடுத்து சென்று அதை தன் வீட்டில் வளர்த்து வந்தான். இது நடந்த ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ஒரு அரசன் அந்த கெட்டவன் வாழ்ந்த பகுதிக்கு வந்தான். அப்பொழுது அரசனது குதிரை கட்டுக்கடங்காமல் தரிகெட்டு ஓடியது. அதனால் தன் பரிவாரத்தை விட்டு பிரிந்த மன்னன் அந்த கெட்டவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அரசன் வந்ததை கண்டு அங்கிருந்து கிளிப்பிள்ளை, ஐயோ, யாரோ ஒருவன் குதிரை மீது வருகிறான், அவனை பிடித்து கட்டுங்கள் வெட்டுங்கள் என்று பெரும் குரல் எடுத்து கத்தியது. அதை கேட்ட அரசன் பயந்து போய் தன் குதிரையை வேறு பக்கம் ஓட்டினான். அது நல்லவன் வாழும் வீட்டை அடைந்தது. அங்கிருந்த கிளிப்பிள்ளையும் அரசன் வருவதை பார்த்து உடனே வாருங்கள் வாருங்கள், தங்கள் வரவு நல்வரவு ஆகுக, தயவு செய்து இங்கு தங்கி இளைப்பாருங்கள், எங்கள் பணிவிடைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உரக்க கூறி அரசனை வரவேற்றது. இது கண்ட அரசன் அளவற்ற ஆச்சரியமடைந்தான். இந்த 2 கிளிப்பிள்ளைகளும் இடையே இத்தகைய வேறுபாடு இருப்பதற்கு காரணம் என்ன என்று சிந்தித்தான். உடனே அக்கிளிப்பிள்ளையை வளர்த்த நல்லவனை பார்த்து, இந்த பகுதியில் மற்றொரு வீட்டில் வேறொரு கிளிப்பிள்ளை வார்த்தேன், அது என்னை கண்டதும் குத்து வெட்டு என்று கத்த தொடங்கிவிட்டது, அது ஏன் அப்படி பேசிற்று என்று கேட்டான் அரசன். நல்லவரும் கிளிப்பிள்ளைகளின் கதையை சொல்ல தொடங்கினார். இந்த 2 கிளிப்பிள்ளைகளுமே உடன் பிறந்தவர்கள்.
இந்த கிளிப்பிள்ளையை எடுத்து நான் வளர்த்தேன், மற்றொன்றை கொண்டு போய் இன்னொருவன் வளர்த்தான், அவன் கெட்ட குணமுடையவன். இப்படி கிளிப்பிள்ளைகளை இரண்டும் வெவ்வேறு சூழ்நிலையில் வளர்ந்ததே இந்த வேறுபாட்டிற்கு காரணம் என்றார். வளர்ப்பும் பயிற்சியுமே இவ்விரு கிளிப்பிள்ளைகளையும் எவ்வாறு மாற்றியிருக்கின்றன என்று எண்ணி வியந்தான் மன்னன். நல்லவர் வாழ்ந்த நல்லவர் வளர்த்த கிளிப்பிள்ளை போல் எங்கள் இயக்கம் பேர் அண்ணா அவர்கள் வழிகாட்டியாக கொண்டு புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். நாங்கள் செய்வதைத்தான் சொல்வோம், சொல்வதைத்தான் செய்வோம். சில சமயங்களில் மக்கள் நலன் கருதி சொல்லாததையும் செய்வோம் என்று கூறி இந்த இனிய விழாவில் இம்மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் நான் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கேன் என்று நேரத்திலே தெரிவித்து இந்த மருத்துவக் கல்லூரி வருவதற்கு மிகச் சிறப்பாக இன்றைக்கு ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சகோதரர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் அவரோடு துணை நின்ற அத்துறையைச் சேர்ந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த செயலாளர்களுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல நான் பெயர்